வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுங்க. இப்போ எஸ்எஸ்சி வந்து ஏற்கனவே கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் ஓவர், இப்போ எம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் வந்திருக்கு. இது நம்ம குரு ஃபோரை விட ஃபார் பெட்டர், சரிங்களா? தமிழ்நாட்டிலேயே வேலை பார்க்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸை கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், சரிங்களா? எல்லாமே ஃபஸ்ட்டு அங்கே தான் உங்களுக்கு சேலரி ஹைக் எல்லாமே வரும், அதை தான் அப்புறம் தான் ஸ்டேட்டே ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதனால் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸு அப்ளை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் எழுதி ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராக மும்பை ஏர்போர்ட்டில் இருந்தேன். அப்புறம் ஏற்கனவே குரூப் டூலையும் இங்கேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டையும் ரிசைன் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சியில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் முக்கியமானது. ஜென்ரல் நாலேஜுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டிஎன்பிசி லெவலுக்கும் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷோட பேசிக் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த இங்கிலீஷ் மட்டும்தான் நீங்கள் புதுசாக அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ மற்ற எல்லாருமே இந்த கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து அடுத்ததில் போடுறேன். ஸோ அதுக்குரிய கைடன்ஸ் பண்ணுறேன், அதுக்குரிய டெஸ்ட் பேட்சஸ் இருக்கும், அதை டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து அதை நான் எப்படி வந்து உங்களுக்கு நல்ல டாப் ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது வந்து இப்போதைய ப்ரெசண்ட் திமுக அரசு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை. அரசு துறையில் 5.50 லட்சம் வேலை வாய்ப்புகள். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 350,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார். அது வந்து அரசு அலுவலகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 3.5 லட்சம்ன்றாங்க. அடுத்து பாருங்க, மிக முக்கியமானது, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் தேர்வு முறைகேடுகள். நமக்கு தெரியும், குரூப் 4 தேர்வு நடந்தது, குரூப் 2A முறைகேடு நடந்தது, குரூப் 1 வந்து ஒரு பெரிய மாஃபியா லெவல்ல முறைகேடுகள் நடந்தது. அந்த பேப்பர்லாம் வெளியே இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து அது வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாங்க. அது வந்து சயின்டிஃபிக்கலாக அந்த மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதெல்லாமே பண்ணியிருக்கு அப்படின்னு போலீஸ் கூட சொன்னாங்க. அந்த கேஸும் அப்படியே நிற்கிது. அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பணியாளர்களை தேர்வு செய்யும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடுகளும் ஊழல்களும் மலிந்து அதன் மாண்பு சீர்கெட்டு போனது. அதன் விளைவாக ஆணையம் நடத்தும் தேர்வுகள் அனைத்திலும் தகுதி உள்ளவர்களும் நேர்மையான முறையில் தேர்வு எழுத பெற முடியாத சூழ்நிலை உருவானது. இது குறித்து விசாரிக்க ஓர் உயர்நிலை குழு அமைத்து உரிய நடவடிக்கைகள் எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்பட்டார்களா, குழு அமைக்கப்பட்டதா, எவ்வளவு குழு எது எதற்கோ அமைக்கப்பட்டது. இது வந்து எவ்வளவு முக்கியமானது, ஒரு அரசு துறையில இந்த மாதிரி ஊழல்வாதிகள் போனாங்கன்னா அந்த அரசு நிர்வாக எந்திரமே எவ்வளவு சீர்கட்டு போகும்ன்றது தெரியாதா? இதனால ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போயிருக்கிறதே. நம்ம கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஒரு நேர்மையான முறையில் உள்ளவருக்கு ஒரு வேலை கிடைக்காம போகுது இல்லை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த வெளிப்படையான நேர்மையான தேர்வு முறை நடத்திட அனைத்து நடவடிக்கைகளும் உறுதியாக மேற்கொள்ளப்படும். நமக்கு தெரியும் டிஎன்பிசியில் என்ன வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? ஒரு வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. சிம்பிள் வெளிப்படைத்தன்மைனா என்னது, ஃபைனல் கீஸ் வெளியிடணும். நேர்மையான திறமையான அப்படின்னா என்னது, டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணணும். தமிழில் கொஷின் செட் பண்ணுங்க, அதை வந்து ஆங்கிலத்தில் வேணால் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அதில் எங்கேயும் மிஸ்டேக் நார்மலாக விட மாட்டீங்க. ஆங்கிலத்திலிருந்து தமிழில் பண்ணுறதுனால தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் பண்ணும்போது மோஸ்ட்லி உங்களுக்கு தப்பு வராது, அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா கோவப்படுறதா ஒன்றும் தெரியலை. நன்றிங்க.